ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு முள்ளங்கி பிடிக்காது, அதுக்கு காரணம் அதோடைய ஸ்மெல் தான். நான் சொல்கிற இந்த மெத்தடில் இந்த சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துட்டுருக்க டைமில் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். முள்ளங்கி இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தின்னாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நீ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிடலாம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளிச்சு விட்டுருவோம். வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிடுவோம். நான் சொன்ன மெத்தடு இதுதான். முள்ளங்கியை நல்லா எண்ணெயில் வதக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிறப்ப அதோடைய பச்சை ஸ்மெல் போயிடும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக வரும் குழம்புமே. முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்ச பருப்பு நல்லா வெந்திருக்கு. இனி இந்த பருப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். காய்க்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி காய் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். மூடி வேகச்சு வேக வச்சுக்கலாம். 1-5 நிமிஷத்துலேயும் முள்ளங்கி நல்லா வெந்துடும். இனி நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குழம்ப கொதிக்க விடுவோம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்குவோம். இந்த புளி ஆட் பண்ணால் தான் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். நீ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லியிலெல்லாம் தூவிட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.